10 இன்ச் முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே, அமெரிக்க முன்னாள் அதிபரும் குடியரசு கட்சியின் அதிபர் வேட்பாளருமான டொனால்ட் ட்ரம்ப் எக்ஸ் சமூக வலைதளத்தில் மீண்டும் இணைந்ததை நெட்டிசன்கள் இந்திய மீம்ஸ்களை வைத்து கொண்டாடி வருகின்றனர். 2020 அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்டு ட்ரம்ப் தோல்வியடைந்த நிலையில் அமெரிக்காவின் தலைநகரில் அமைந்துள்ள கேபிட்டோல் கட்டடம் தாக்கப்பட்டது. இதை தாக்கியவர்கள் ட்ரம்ப் ஆதரவாளர்கள் என தெரிய வந்ததை அடுத்து அவர் மீது குற்றவியல் வழக்கு தொடரப்பட்டது. மேலும் அப்போதைய ட்விட்டர் நிறுவனம் தனது வலைதளத்தில் ட்ரம்ப் வைத்திருந்த அதிகாரப்பூர்வ கணக்கை நீக்கியது. இதனால் டொனால்டு ட்ரம்ப் வலைதளங்களில் முன்பு போல் செயல்படாமல் இருந்து வந்தார். இந்நிலையில் ட்விட்டர் நிறுவனத்தை டெஸ்லா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனர் எலான் மஸ்க் வாங்கி இந்த தளத்திற்கு எக்ஸ் என்று பெயர் மாற்றம் செய்தார். இவர் ட்ரம்பின் கணக்கு விரைவில் மீண்டும் செயல்பாட்டுக்கு கொண்டுவரப்படும் என்று நீண்ட நாட்களாக கூறி வந்தார். ஆனால் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ட்ரம்ப் கணக்கை மீண்டும் கொண்டு வருவதில் தாமதம் ஏற்பட்டது. இந்நிலையில் அமெரிக்க அதிபர் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளதை அடுத்து தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டு அவரது எக்ஸ் கணக்கு மீண்டும் செயல்பாட்டுக்கு வந்தது. பின்னர் ட்ரம்ப் எலான் மஸ்க் இருவரும் எக்ஸ் தளத்தில் உரையாடினர். இந்நிலையில் உலகம் முழுவதும் உள்ள ட்ரம்ப் ஆதரவாளர்கள் இந்திய மீம்ஸ்களை வைத்து ட்ரம்பின் வருகையை கொண்டாடி வருகின்றனர். இதில் முக்கியமாக 2015 வெளிவந்த பாஜிராவ் மஸ்தானி என்ற ஹிந்தி திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள மால்கரி என்ற பாடலில் ட்ரம்ப் கொண்டாட்டத்தில் நடனமாடுவது போல சித்தரித்து பகிர்ந்து வருகின்றனர். ட்ரம்பின் வருகையால் எக்ஸ் தளமே பரபரப்பு அடைந்துள்ளது.